கேரள மாநிலம் காசர்கோடு பகுதியில் நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவின் போது எந்த பட்டனை அழுத்தினாலும் பாஜகவுக்கே வாக்குகள் பதிவானதால் அதிர்ச்சியில் உள்ளனர். 4 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மூலம் நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவில் குளறுபடிகள் அரங்கேறியது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது தேர்தல் ஆணையமானது வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்த குளறுபடியும் இல்லை என்று மீண்டும் மீண்டும் கூறி வந்தாலும் கூட வாக்குப்பதிவு தொடங்கும் போது இது போன்ற பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து எழுகின்றன. குறிப்பாக தற்போது கேரள மாநிலத்தில் அடுத்த வாரம் அதாவது 26 இரண்டாம் கட்ட தேர்தலின் போது வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அதற்காக தற்போது மாதிரி வாக்குப்பதிவுகள் நடத்தப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டன. அப்போதுதான் கோழிக்கோடு மாவட்டத்தில் காசர்கோடு தொகுதியில் பாஜகவுக்கு கூடுதல் வாக்குகள் பதிவானது தெரிய வந்திருக்கிறது. அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சோதனை நடத்திய போது பாஜக சின்னத்துக்காக அதிக வாக்குகள் பதிவாவது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக தற்போது காங்கிரஸ் இடதுசாரி கட்சியினுடைய வேட்பாளர்கள் வந்து புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தொகுதியில் தற்போது 9 பேர் போட்டியிடுகிறார்கள். இது நோட்டா உட்பட 10 சிம்பல்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. இதில் பாஜகவுக்கு வாக்களிக்கும் போது அதிக வாக்குகள் விவிபேட்டிலும் சரி வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் பதிவாகி இருப்பது அப்போது தெரிய வந்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, பாஜக சிம்பல் மட்டும் சின்னத்தில் மட்டும் வாக்களிக்கும் போது மட்டும் அதிக வாக்குகள் விவிபேட் இயந்திரத்திலும் பதிவாகி இருக்கிறது, அதே போன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலும் பதிவாகி இருக்கிறது. இதனைத்தான் உடனடியாக காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் புகாராக எழுப்பினர். இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். தேர்தல் ஆணைய அதிகாரிகள் 3வது முறை சோதனை செய்த போது அதே போன்ற பிரச்சனை எழவில்லை என்று ஒரு காரணத்தை கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை முழுமையாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தற்போது காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். காசர்கோடு தொகுதியில் இந்த மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு கூடுதல் வாக்குகள் பதிவானது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.